எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறாங்க. ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே இஷ்டமா சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு, தேங்காய் துருவல் இருந்தாலே போதும். மற்ற இன்கிரீடியன்ட்லாம் நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். மெயினான இன்கிரீடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவும் இந்த தேங்காய் துருவலும் தான். வாங்க எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செம்பாவின் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு வெல்லம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா வந்து பொடியாயிடும். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி எடுத்தாச்சு. தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிவிட்டு வாழையிலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக வாட்டி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தோசைக்கல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டவ்லேயே இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம். கையில் அனல் படுன்றதுக்காக நான் வந்து தோசைக்கல்லில் வாட்டுவேன். ஏன் இந்த மாதிரி வாட்டுறோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா வந்து இலை வந்து ஃப்ளெக்சிபிளாக உடையாமல் சுருட்ட முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி வாட்டுறாங்க. இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். ஒரு கப் அளவு வெள்ளத்தை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். மூணு ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துடலாம். ஏலக்காவை சேர்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். வெள்ளம் கரைஞ்ச உடனே ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். லைட்டாக இந்த மாதிரி நுர வரணும் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? பாருங்க நுர வருது, அவ்வளோதான். நமக்கு இந்த மாதிரி நுர வந்து பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எந்த ஒரு பாகு பதம்லாம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நுர வந்துச்சுன்னா போதும், ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாகு வந்து கொஞ்சம் வெதுவெதுன்னு ஆகணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பூவம்பளம் வந்து 4 எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பூவம்பளம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 கூட எடுத்துக்கலாம். இல்லை வேறு எந்த பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பூவம்பளம் தான் கிடச்சிச்சு. ஸோ வாழைப்பழம் வந்து பூவம்பளம் எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப செங்காயம் அந்த மாதிரிலாம் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா மசிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களால் வந்து மத்து வச்சு மசிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கூட ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் நல்லா சூடாக செய்து கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆறுச்சுன்னா ஓரளவுக்கு வந்து ஹார்டாயிரும். ஸோ நீங்கள் நல்லா வெதுவெதுன்னு இருக்கும்போது சுட சுட இல்லை வெதுவெதுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் இதை செஞ்சுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை தொல்லை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி மசிக்க முடியலன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். வெள்ளக்கரசில் வந்து இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். வேணும்னா நம்ம குறை அதிகமும் படுத்திக்கலாம், குறைச்சும் செஞ்சுக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கணும். இப்போ பத்தலை மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கோதுமை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம வாட்டி வச்ச இலையை எடுத்துக்கோங்க. இலையில கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி பால் சைஸுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துட்டு இடத்துல அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. சுட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையுமே செய்திடலாம். தண்ணி வந்து நல்லா உள்ளே கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் இதில் எடுத்து வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குங்க.
இல்லை வந்து வேக வைக்கிற டைம் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கரெக்டான டைமுக்கு வேக வைக்கலைன்னா உள்ளே வந்து அப்படியே மாவு மாவாக இருக்கும், கோதுமை மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும், பட் கோதுமை மாவு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கரெக்டாக ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம ஓவனாக எடுத்து தட்டில் வச்சிடலாம். நல்லா சுட சுட இருக்குதுங்க, இதை நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ நல்லா சூடாக இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. சுட சுட நம்ம வந்து எடுத்த அந்த ஸ்நாக்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பிறக்குனிங்கன்னா உங்களுக்கு சூடாக இருக்கிறதுனால நல்லா வந்து உள்ளே வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். இந்த தேங்காய் துருவலோட நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி கொல்கட்டை செய்யாமல் இந்த மாதிரி கோதுமை போட்டும் நம்ம வந்து கொல்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு கூட இந்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் வந்து வாழைப்பழத்தோட எல்லை வந்து நல்லா வறுத்துட்டு அதை கூட சேர்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். எல்லோட டேஸ்ட் வந்து நம்ம கடிக்கும்போது எல்லும் வந்து சேர்ந்து கடிபடும் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நல்ல டேஸ்ட். இதில் மெயினான இன்கிரீடியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோதுமையும் இந்த தேங்காய் துருவலும் தாங்க. நீங்கள் வெள்ளம் சேர்த்தோம் இல்லையா, வெள்ளத்துக்கு பதில் நீங்கள் வந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பழம் சேர்த்தோம் இல்லையா, வாழைப்பழம், அதுக்கு பதில் நீங்கள் வந்து பலாப்பழம், நீங்கள் நேந்திர பழம் அந்த மாதிரி எந்த பழம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் முக்கியமான இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையும் தேங்காய் துருவலும் தான். மற்றபடி நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், இல்லை பாருங்கள் நல்லாவே குக்காயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டைம் கரெக்டான டைமுக்கு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக குக்காயிடும்.